ஒருத்தருடைய சாவை சொல்லியே ஓட்டு கேட்கலான்னு நினைக்கிற ஒரு கட்சி. யாருன்னா நம்ம தமிழ்நாட்டு மக்கள் அந்த மாதிரிலாம் ஏமாறுவதற்கு தயாராக இருக்கிறார்களா? இப்போ அவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன போட்டி தெரியுமா? நான் செகண்டா, நீ செகண்டா, அதுதான் போட்டி. எவன் ஜெயிப்போம்னு எவனுக்கும் எண்ணமே கிடையாது. இன்று அமலாக்கத்துறையும் அதே போல பல்வேறு துறைகளை கையிலே வைத்துக் கொண்டு எதிர்கட்சி முதலமைச்சர்களையே ஆட்டி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு அதானே டெல்லியில கெஜ்ரிவாலுக்கு ஒரு முதலமைச்சரை கைது செய்து வைக்கிறார். தேர்தல் வர நேரத்துலன்னா என்ன காரணம்? எப்படியும் அவர்கள் தான் வெற்றி பெறுவார்கள். அதிமுகவில் இப்போ அவனு இருந்த கூட்டணிலாம் யாருமே இல்லை. அதில் ஒருத்தன் போய் சேர்ந்துக்கிறான்னா அவங்களும் எதுக்காக சேர்ந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும், எங்களை விட உங்களுக்கு நல்லா தெரியும். அதில் ரெண்டு கட்சி பெரிய கட்சி, ஒருத்தருடைய சாவை சொல்லியே ஓட்டு கேட்கலான்னு நினைக்கிற ஒரு கட்சி. யாருன்னா நம்ம தமிழ்நாட்டு மக்கள் அந்த மாதிரிலாம் ஏமாறுவதற்கு தயாராக இருக்கிறார்களா? தமிழ்நாட்டு மக்களைப் போல அரசியல் விழிப்புணர்வுடையவர்கள் எங்கேயுமே கிடையாது, நம்ம தான். அந்த உணர்வோடு ரெண்டு பேருக்குமே இந்த 40 தொகுதியிலையுமே தோக்கிறதோடு மட்டுமல்ல டெபாசிட்டே இழக்கப் போகிறார்கள், அதான் உண்மை. இப்போ அவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன போட்டி தெரியுமா? நான் செகண்டா, நீ செகண்டா, அதுதான் போட்டி. எவன் ஜெயிப்போம்னு எவனுக்கும் எண்ணமே கிடையாது. அந்த மாதிரி தான் இன்றைக்கி நம்ம தொகுதியில் வேறு எதிர்த்து நிற்கிற அந்த ரெண்டு பேரையும், ரெண்டு பேர் மட்டும் இல்லைன்னு ஒரு கட்சியில் ஒருத்தர் இருக்கிறான், அது என்ன கட்சின்னு கூட நமக்கு தெரியாது, ஒருத்தர் இருக்கிறாரு. யார் நின்னாலும் எல்லோரையும் டெபாசிட் வாங்க முடியாமல் தோற்கடிக்க வைக்க வேண்டும், அதுதான் நமக்கு கிடைத்திருக்கிற பெருமை. குடியுரிமை சட்டம் சமத்துவமா, அதே போல் பொது சிவில் சட்டமா, அது என்ன தெரியல நமக்கு, அந்த மாதிரி ஒரு ஆக்ட். ஆக இந்தியாவையே குலைக்கின்ற வகையிலே இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிற ஒரு பிரதமருக்கு நாம் பாடம் போட்ட வேண்டும். நேற்று கூட தலைவர் நல்லா சொல்லியிருக்கார், அவர் மூஞ்சில் பார்த்தாவே ரொம்ப ஏமாற்றமாக தென்படுகிறது, சிரிப்பே இல்லை. காரணம் என்னன்னா அவருக்கு தெரிஞ்சு போச்சு, அடுத்த முறை நாம் அவர் வெற்றி பெற முடியாது என்பதை மிக தெளிவாக தெரிந்து வைத்திருக்கிறார். அதனால்தான் ஒரு தடவை கூட தமிழ்நாட்டுக்கு வராதவர், வெள்ளம் வந்து உத்தரவுள்ள அடித்த போதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு வராதவர், இப்போ 6 தடவை வந்துட்டு போகிறாருன்னா தமிழகத்து மக்களின் மீது அக்கறையா? 10 வருஷத்தில் அந்த மாதிரி மணிப்பூருக்கே போகலவர், அவருக்கு மகளிர் மீது அக்கறையா? அவரை நீங்கள் நிறையாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த மாதிரி தான் இங்கே சொன்னாங்க பாருங்க, கள்ளக்கூட்டணி என்று. அந்த மாதிரி இன்னைக்கு அவர் கள்ளக்கூட்டணி, நேரடியாக கூட்டணி இல்லைனாலும் அப்படி இப்படி கூட்டணி, ஏன்னா எல்லாம் பேசி பார்த்தாங்க. அதை விட இன்னொரு கட்சி பாருங்க, சாயங்காலம் 3 மணிக்கு இங்கே பேசுகிறான், 5 மணிக்கு அங்கே பேசுகிறான், 5 மணிக்கு அங்கே போகிறான். ஏன் போனா தெரியும், நாம ஏன் சொல்லணும் அது, அந்த பயம். ஏன்னா இப்போ அதைத்தான் இந்த அரசு செய்து கொண்டிருக்கிறார். ஒன்றிய அரசு என்ன செய்கிறான்? ஒன்றிய அரசு அவன் இன்று அமலாக்கத்துறையும் அதே போல பல்வேறு துறைகளை கையிலே வைத்துக் கொண்டு இன்று எதிர்கட்சி முதலமைச்சர்களையே ஆட்டி கொண்டிருக்கிறான். இன்னைக்கு அதானே டெல்லியில் கெஜ்ரிவாலுக்கு ஒரு முதலமைச்சரை கைது செய்து வைக்கிறார். தேர்தல் வர நேரத்தில்னா என்ன காரணம்? எல்லா கட்சிகளும் கண்டித்திருக்கின்றன. என்ன காரணம்? இந்த கெஜ்ரிவால் இருக்கிற அந்த பகுதிகளிலெல்லாம் எப்படியும் அவர்கள்தான் வெற்றி பெறுவார்கள், அதனால் அவரை எப்படியாவது கைது செஞ்சா, கைது செஞ்சத்தண்டா எங்களுக்கு ப்ளஸ்ஸு. இப்போதான் மக்கள் பூரா, அங்கே மட்டும் இல்லை இந்தியா பூரா சொல்கிறான், இடி ரெய்டு, இன்கம் டேக்ஸ் ரெய்டு, இதெல்லாம் கிளைப்பூடுறான்னா அதான் காரணம். கிளைப்பூடுறது அது மட்டும் காரணம் இல்லை. இடி ரெய்டு, இன்கம் டேக்ஸ் ரெய்டு என்னத்துக்கு வருது? இப்போ இன்னைக்கு கூட பார்த்துருப்பீங்க, எதுக்கு? இப்போ அதுதான், இப்போ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா அதையும் சொல்லியிருக்காரு, ஸ்டேட் பேங்க்ல நீங்கள் காட்டணும் கணக்குன்னு சொன்ன உடனே 2500 கோடி ரூபாய்க்கு மேலே அவருக்கு எப்படி வந்ததுன்னா இந்த இடியை அனுப்பிச்சு மிரட்டுறது, கம்பெனியை இடியை அனுப்பிச்சு கம்பெனியை மிரட்டி நீ ஒழுங்காக எனக்கு இவ்வளோ டொனேஷன் கொடுக்குறேன்னா உன்னை உள்ளே பிடிச்சி போட்டுருவோன்னு மிரட்டுறது.
அதனுடைய விளைவாக வந்தால் 2,500 கோடி ரூபாய் என்று இந்த ஸ்டேட் பேங்க் கொடுத்த அந்த கணக்கிலிருந்தே சிஜேவை சொல்லியிருக்கார். சிஜே சட்டமன்றத்தில் நீதிமன்றத்தில் மிக தெளிவாக உச்ச நீதிமன்றத்திலே சொல்லியிருக்கிறார், இந்த ஸ்டேட் பேங்க்கை என்னென்ன ஏமாத்தினாங்க தெரியுமா? முதல்ல கேட்டதுக்கு இன்னும் ஒரு 2 மாதம் டைம் வேணும்னா, அப்புறம் கேட்டதுக்கு பாதி விவரத்தை கொடுத்தான். அப்புறம் சிப் ஜட்ஜி சொன்னார், முழு விவரத்தையும் புள்ளி விவரத்தோடு யாருக்கு கொடுத்தோம், யாரிடமிருந்து கொடுத்தோம், எந்த கட்சிக்கு கொடுத்தோம் என்பதை சொல்ல வேண்டும் என்று சிஜிஐ சொன்னதற்கு பிறகு இன்று வெளியாகியிருக்கிற தகவல் கிட்டத்தட்ட 2,700 கோடி ரூபாய்க்கு மேலே இது போன்ற இடி இன்கம் டேக்ஸ் ரெய்டை நடத்தி அவர்களை மிரட்டி அவர்களிடமிருந்து பெற்ற நிதிதான் இந்த நிதி என்று வந்திருக்கிறது. இதெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம மேலே இவர் வந்து ஊழல் சொல்கிறாரா? எங்கன்னா அர்த்தம் இருக்கா?